வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் எதை பற்றினா, கர்ணன் படத்தோட ட்ரீசர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த பிணந்தண்ணி கழுகையை தான் காட்டியிருப்பாங்க. ஸோ பிணந்தண்ணி கழுகை எதுக்கு சுற்றிட்டு இருக்கு? போர் நடக்கும் போது செத்து போகிற சடலத்தை எடுத்து அது உண்றதுக்காக தான் சுற்றிட்டு இருக்கும். ஸோ அதை குறிக்கிறதுக்கு, போர் சூழலை காட்டுறதுக்காக அந்த ஒரு சிம்பாலிசம் வச்சுருக்காங்க. இதில் மறைபொருளும் இருக்குது, அதை நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்த ஷாட் தான் முக்கியமான ஷாட்டு, அந்த ஷாட் நீங்கள் கவிங்க. பிளாக் பேந்தரை காட்டியிருப்பாங்க, அதாவது கருஞ்சிறுத்தையை காட்டியிருப்பாங்க. கருஞ்சிறுத்தை அதுக்கு ஒரு தனி யூனிக்னஸ் இருக்குது. ஸோ கருஞ்சிறுத்தை மற்றும் சிங்கம் இரண்டும் சண்டை போடுற மாதிரி, அதாவது கருஞ்சிறுத்தைக்கு சிம்பிளாக வச்சுருக்க ஒரு கூட்டம், சிங்கத்தை சிம்பிளாக வச்சுருக்க ஒரு கூட்டம், இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுற சீக்வன்ஸாக வரும். கர்ணன் சிங்கத்தை குறித்தவன், இந்த கருஞ்சிறுத்தை யார் குறித்ததுன்னு தெரில, அதை காட்டலாம். லியோ படத்தை பேர் எதுக்கு லியோன்னு வச்சுருக்காங்க அப்படின்றது ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருந்திருக்கும். லியோ அப்படின்னாலே கலப்பு, அதாவது டிஎன்ஏ கலப்பு, நாங்கள் சொல்லியிருக்கோம்னா நாகர கலப்பு, அதை குறிக்கிறது தான் லியோ. இதை நான் சொல்லலை, விக்கிபீடியா சொல்லுது, கவனிங்க. சிங்கத்தோட கலப்பு தான் லியோ. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், சிங்கத்துக்கும் புலிக்கு அப்புறம் கருஞ்சிறுத்தை இது மூணுக்குமே ஒரு ஒவ்வொருத்தனுக்கும் தனி யூனிக்னஸ் இருக்குது, உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதில் சிங்கத்துக்கும் கருப்பு கருஞ்சிறுத்தைக்கும் இருக்க யூனிக்னஸ் தான் இந்த இதில் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த இதில் காட்டக்கூடியது வந்து சிங்கத்தையும் கருஞ்சிறுத்தையும் தான் காட்டியிருக்காங்க. சிங்கத்தை பார்த்தீங்கன்னா அடர்ந்த காடுகள்லாம் வாழாது. சிங்கம் எப்போயுமே அந்த புல்வெளிகள் இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் வெட்ட வெளிச்சமாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஏரியாவில் தான் வாழும். அதாவது சன்லைட் அதிகமாக இருக்கிற இடத்துல தான் சிங்கம் வாழும். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. கருஞ்சிறுத்தை அது எப்போயுமே அடர்ந்த காடுகளில் தான் வாழும், நோட் பண்ணிக்கோங்க. எதுக்கு இந்த புலிகளோட கருஞ்சிறுத்தையோட இவங்க சண்டை போடுற மாதிரி காட்டுறாங்கன்னு இப்போ புரியுதா? காடர்கள், அதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த வார்த்தை காடர்கள்ன்ற வார்த்தையை நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் நாம, அடர்ந்த காட்டுக்குள்ளே வாழ்ந்தது நாம, கருஞ்சிறுத்தைகள் போல், புரியுதா? அது நம்மளை குறிக்கும், கருஞ்சிறுத்தைன்றது நம்மளை குறிக்கும். சிங்கம்ன்றது வந்து காடுகள் இல்லாத ஏரியாவில், அதாவது புல்வெளியெல்லாம் இருக்க ஏரியாவில் வாழும். இப்போ புரியுதா உங்களுக்கு இந்த ஏன் சிங்கத்தை இவனுங்களுடைய சிம்பிளாக காட்டுறாங்கன்னு? சிங்கம் லியோன்னு குறிக்கிறது காரணம் இனக்கலப்பு. அதற்கு தான் விஜயை கொண்டு வந்து உள்ளே வச்சு லியோன்னு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. புரியுதா உங்களுக்கு எவ்வளோ பெரிய மேட்டர் இதில் உடஞ்சிருக்கு தெரியுமா? சிம்பிளாக நான் தேட போய் தான் எனக்கு இது கிடச்சிச்சு. சிங்கத்தை வந்து காட்டோட அரசன்னு சொல்லுவாங்க, சிங்கம் தான் அப்படி அப்படின்னு பில்டப் பண்ணுவாங்க. ஆனால் புலி தான் சிங்கத்தோட பல மடங்கு அதிகம்னு சொல்லி விக்கிபீடியாவே சொல்லுது. ஸோ அது பையன் சிங்கத்தை நீங்கள் குறிக்கிறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், சிங்கம்ன்றது அவங்கள குறிக்கணுன்றதுக்காக அதை முதன்மைப்படுத்திருக்கானுங்க. அவ்வளோதான், பிடரிலாம் சுற்றிக்கிட்டு இருக்கு வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிடரிக்குமே ஏதோ ஊழ முடியுந்தான்ப்பா போட்டிருக்கு. இப்போ செக் பண்ணி பாருங்கள், சிங்கத்தோட குணாதிசயங்களையும் இவனோட குணாதிசயங்களையும் செக் பண்ணி பாருங்கள், கரெக்டாக சிமிலர் ஆகும். இப்போது மேட்ரை பாருங்கள், ஒரே அடியில் ஒரு சிங்கத்தை ஒரு புலி கொண்டுருமா? அப்போ யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ பவர்ஃபுல்லானது புலின்னு வச்சுக்கோங்க. இப்போ புலியோட சிங்கத்தை எதுக்கு தமிழனை கொடுத்துட்டு சிங்கத்தை சிம்பிளத்தை அவங்க எடுத்துருக்காங்கன்னு இப்போ புரியுதா உங்களுக்கு? இதில் நிறைய விஷயம் இருக்குது, இன்னமும் தேடி பாருங்கள், நிறைய விஷயம் கிடைக்கும். புலிகள் வேட்டையாடின அந்த உணவை வந்து தான் குட்டிகளுக்கும் அதோடைய துணைக்கும் கொடுத்து பகிர்ந்துக்கும். சிங்கத்துக்கான குணம் என்னன்னா அது ஒரு சின்னத்தனம் போட்டிருக்காங்க பாருங்கள். அதை படிங்க, நான் எதுவுமே தனியாக பண்ணலை, விக்கிபீடியாவில் போட்டிருக்கு. சிங்கங்கள் ஆனால் மாறாக சின்னத்தனமாக நடந்து கொள்ளும். சின்னத்தனம்னா உங்களுக்கு தெரியுமில்ல, சில்லறத்தனம். அதான சொல்கிறது, இது நிறைய வார்த்தைகளை வச்சுக்கலாம், நம்ம சில்லறத்தனமே வச்சுப்போம். சில்லறத்தனமாக நடந்து கொள்வது யார் உங்களுக்கே தெரியும். காசர்கள், கசார் பகுதியிலேருந்து வந்தது யார், எல்லாமே உங்களுக்கு தெரியும், எல்லாமே கனெக்ஷனாக இருக்கும். ஸோ சின்னத்தனம்ன்றது வந்து சிறுமை புத்தி, அது சிங்கத்துக்கு இருக்குது. ஆனால் புலி எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொண்டு ஒரு அரவணைப்போட போகுது. இந்த யூனிக்குடைய தமிழர்களோட யூனிக்காக தான் இருக்குது. தமிழர்கள் எல்லாரையும் அரவணைச்சு போயிட்டுருக்கோம் ஆதியிலேருந்து இப்போ வரைக்கும். ஆனால் இவனுங்க நாங்கள் மட்டும்தான் காட்ட ஆள்றோம், நாங்கள் மட்டும்தான் பெருசு சொல்லிட்டு ஒரு டாமினேஷனோடய வந்துட்டுருக்கானுங்க. நாங்கள் தான் கடவுளின் பிள்ளைகள்னு சொல்லிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு தெரியும் தானே? ஸோ எல்லாமே குறிக்கிது, கரெக்டாக இருக்கா? ஓகே, கர்ணனை காட்டும்போது எந்த கண்ணை மறைச்சிருக்காங்கன்னு பாருங்கள், ரைட்டையை மறைச்சிருக்காங்க. ஸோ எந்த கண்ணை மறைக்கிறோமோ அந்த கண்ணு தான் அவங்களுக்கு குறியீடு. ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு தெரியும். முக்கியமான ஒரு சீக்வன்ஸ் ஒரு சின்ன கிளிப்பில் வரும், ஒரு மூணு நாலு செகண்ட்ஸில் வந்துடும். அந்த செகண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பள்ளி உருவத்தை காட்டியிருப்பாங்க. சம்மந்தமே இருக்காது பள்ளிகளுக்கும் நமக்கும், என்ன சம்மந்தம்? இது உடும்பு மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்காக தானே அது வித்தியாசமாக இருக்குது. உடும்பு மாதிரியும் தெரியல, ஒரு டிராகன் மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாம்பு, பள்ளி, டிராகன்,
இது மாதிரி சிம்பிள்ஸ் ஃபுல்லாமே இந்த நாகராணியை குறிக்கிறது. அதாவது அவங்களுடைய சிம்பிள்ஸ் தான் காட்டுறது. டிராகன்லேருந்து பாம்பு பள்ளி அதை ஊர்வனையை காட்டுறது ஃபுல்லாமே அவங்களோட குறியீடு, அதாவது ராணியோட குறியீடு. சிங்கம் வந்து அந்த கலப்போட குறியீடு. சிங்கத்துக்கு மேலே நின்று அம்பு வச்சு எதிரியை வீழ்த்துறதுக்காக நின்றுட்டு இருப்பாப்ல. அந்த சிங்கத்து கை கையில் இருக்க அந்த அம்பு இருக்குது பாருங்கள், அந்த அம்பை சுற்றியும் சூரியன் சின்னம் தான் இருக்குது. சூரிய வழிபாட்டாளர்கள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்கள் ஆசீர்வகத்தோட சின்னமும் இங்கே தான் இருக்குது பக்கத்தில் யானை. ஸோ இப்போ அந்த ஆசீர்வகமும் யாரோடதுன்றது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. கர்ணனை காட்டுவாங்க, அங்கே நிறைய சிம்பிள்ஸ் இருக்கும். அவரோட உடம்புல இருக்க டேட்டுவாக இருக்கட்டும், காட்டக்கூடிய கண் சிம்பிள்ஸை பாருங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். கையில் சூரியன் பச்சை குத்திருப்பார். இவருக்கு நேச்சுரலாகவே இது சூரியனை பச்சை குத்திருப்பார் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி சூரியன் குடும்பத்தோடு தான் இவர் கல்யாணமும் செஞ்சுருக்காரு. அதாவது இவரோட சம்மந்தம் பண்ணியிருக்காரு. யார் கூடனா உதய சூரியன் கூட்டம் இருக்குல்ல, கலைஞர் ஃபேமிலி கூட பொண்ணு கொடுத்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் அவங்க சம்மந்தம் பண்ணியிருக்காங்க ரெண்டு குடும்பமும். சூரியன் கையில் பச்சை குத்திருக்காரு, அவங்க சூரியன் கூடயே சம்மந்தம் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் சூரியனுக்கு ஒரு உகந்த ஒரு கேரக்டர், அதாவது சூரிய புத்திரன் சொல்லக்கூடிய கர்ணன் மேடம் இங்கே கொடுத்துருக்காங்க. புரிதா அவங்களுக்கு ஒருத்தனை செலக்ட் பண்ணுறது, ஒரு சீனில் ஒருத்தன் நடிக்க போகிறான்னா அவனுங்க அதுக்கேற்ற மாதிரி ஆட்களை தான் எடுப்பானுங்க. அந்த குடியில் அந்த சாதியில் அந்த இனத்தில் இருக்கவனாக தான் வச்சு அந்த சீக்வன்ஸ் எடுப்பானுங்க. இதுதான் சினிமாவோட ஒரு தாரகம் வந்துருன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே மேலே பார்க்குற மாதிரி சிம்பிள் காட்டியிருப்பாங்க, அதாவது சூரியனை பார்க்குற மாதிரி தான் காட்டுறாங்க. முக்கியமான குறியீடு, அவர் கண் எந்த கண்ணில் அடிபட்டுருக்குன்னு பாருங்கள். நான் சொல்லியிருக்கேன் அவங்கள்ட்ட இந்த கண்ணில் அடிபட்ட மாதிரி ஒரு மார்க் இருக்க மாதிரி காட்டினாங்கன்னா அது எதிரியோடது. லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய கண்ணில் ஏதாச்சும் ஒரு மார்க் இருக்க மாதிரியும் இல்லை அதை குறிக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு அடிபட்டு இருந்துச்சுன்னா அது நம்மளுடைய முன்னோட்டில் குறிக்கிறது. ஓகேவா, இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ அவருக்கு ரைட் கண்ணில் தான் அடிபட்டுருக்கு. இவங்களோட கொடியை பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும், சூரிய வழிபாட்டாளர்கள். அதுவும் என்ன கொடின்னு பார்த்துக்கோங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் மஞ்சள், நடுவில் சிவப்பு கலரில் வட்டம். இது நீங்கள் வேற எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கும். விஜயநகர பேரரசு, அதை பற்றி அந்த கொடியும் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப ஓப்பனாகவே வெளிப்படையாகவே அவங்க காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் தாண்டா பண்ணிகிட்டு இருக்கோம், உன்னால் என்னடா பண்ண முடியும்னு காட்டிகிட்டு இருக்காங்க. கடைசி சூரிய புத்திரன் சொல்லி ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க. இங்கே சூரிய வழிபாட்டாளர்கள் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். யாமேஸ்வரர்களுடைய போஸ்ட்டை போய் பாருங்கள், சூரிய வழிபாட்டாளர்கள் சீரீஸ் போட்டிருக்காப்புல. அதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அந்த சூரிய வழிபாட்டாளர்கள் யாருன்றது உங்களுக்கு தெரியும். இந்த அரச குடும்பங்கள்லாம் யாருன்னு உங்களுக்கு தெரியும். லாஸ்ட்டு இந்த ட்ரீசன் முடிய போகிறப்போ ரூலிங் ஜூம் போட்டிருக்காங்க. அவங்களுடைய ரூலிங் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. இப்போலாம் ரூல் பண்ணிட்டு இருக்கிறது அவங்க தானே சொகம் அப்படின்னு கேட்கலாம். அது கிடையாது, டைரெக்டாக சவுத் இந்தியாவுக்கு வந்து இந்த இடத்த ஆள்றது, அதாவது அவங்க நேரடியாக ஆள்றது தான் அவங்களுடைய குறிக்கோள். ஸோ அந்த ராயல் கவுன்சில், அந்த டீப் ஸ்டேட்டு எல்லாம் சொல்ல போகிறீங்கல்ல, இவங்க எல்லாருமே முக்கியமான புள்ளிகள் எல்லாமே இங்கே வர போகிறாங்க சவுத் இந்தியாவுக்கு. அந்த சவுத் இந்தியா அவங்களுக்கு ஏற்றாத போல் மாற்றுறதுக்காக தான் சவுத் இந்தியா மட்டும் தனியாக கொண்டு வந்து யூனியன் ஆஃப் சவுத் இந்தியா கொண்டு வந்துருவாங்க. இது அவங்களுக்கு ஏற்ற ஏரியாவை மாற்றிடுவாங்க. இந்த இந்தியன் ஓசன்னை அவங்க ஆளணும்னு நினைக்கிறாங்க. இதுதான் ஆதியில் நடந்த வரலாறு, அதாவது 52,000 வருடங்கள் வரலாறு இது. இதை பற்றி நம்ம சபீர் ஹுசன் கூட பேசியிருப்பார். 50,000 வருடங்களுக்கு முன்னாடி வந்து தமிழர்களுக்கும் ஏலியனுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொன்னாங்கல்ல, இதெல்லாம் குறிக்கிறது தான். சரி ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ஆலில் போட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நாள் உன்னை நாங்கள் அழிச்சிருவோம் ஆர்பிஎஸ். அந்த நாளுக்காக நான் காத்திருப்பேன்.